வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புக் ஷெல்ஃபு க்ளீனிங் தான் இந்த புக் ஷெல்ஃபில் நமக்கு நியூஸ் பேப்பரும் வீக்லி புக்ஸும் மட்டும் ஏதாவது படிக்கிறதா இருந்தால் ஒரு டீப்பாக மட்டுமே போதும் நீட்டாக அதில் படிச்சுட்டு நம்ம அது பிறகு அந்த பேப்பரெல்லாம் ஒதுக்கிட்டாலே ஸ்பேஸ் நிறைய தேவைப்படாது ஆனால் புக் ஷெல்ஃபுங்கிறது இப்போ நம்ம வீடு கட்டும்போதே போதே நல்ல மாடர்ன் மாடர்னாக புக் ஷெல்ஃப்லாம் நம்ம போட்டுக்கிறோம் அந்த புக் ஷெல்ஃபில் முக்கியமான புக்ஸு நமக்கு தேவையானது மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக் செல்ஃபு வந்து புக்கு வந்து ஓப்பனாக இருந்தால் ஈரப்பதம் படும் தூசி படியும் அதனால நம்ம டோர் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்பவே பெஸ்ட்டு அதுலேயும் இந்த மாதிரி கண்ணாடி போட்ட டோர் போட்டுட்டா புக் ஷெல்ஃபு பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும் நமக்கு தேவையிறப்போ அதை எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு நம்ம கண்ணுலேயே தெரிஞ்சிடும் அந்த புக்கு இருக்குதுன்னு சொல்லி இப்போ புக் செல்ஃபை க்ளீன் பண்ணுறது முன்னோக்கிட்டி அப்படி கலைஞ்சி கிடக்கிற புக்ஸு எல்லா புக்ஸுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துட்டு புக் செல்ஃபில் ஈர துணி வச்சு நம்ம எதுவுமே துடைக்க வேண்டாம் நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு மட்டும் தொடச்சி விட்டால் போதும் புக் செல்ஃபை ஆறு மாதத்துக்கு வாட்டி கட்டாயம் நம்ம எடுத்துட்டு வேறு பேப்பர்லாம் மாற்றி வச்சாதான் கரையான் எதுவுமே அரைக்காமல் இருக்கும் இப்போ எல்லா புக்ஸும் எடுத்தாச்சு நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு திரும்ப வேறு பேப்பர்ஸ் போட்டுக்கலாம் நீட்டாக பேப்பர் போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம புக்கெல்லாம் அடுக்க ஆரம்பிக்கலாம் புக்கெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே நம்ம வைக்கும் போது ஒவ்வொரு புக்காக எடுக்கும்போது அது வந்து சீக்கிரத்தில் களைஞ்சிரும் நமக்கு ஸ்பேஸும் நிறையா கிடைக்காது அதனால புக்கை நம்ம அடுக்கும் போதே நல்லா அந்த நேம் வெளியில் தெரிகிற மாதிரி குத்துரா குத்துரா அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ நியூஸ் பேப்பர் எல்லாம் காலண்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் புக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அடுக்கி முடிச்சாச்சு அந்த புக்ஸில் கரையாக அரைக்காமல் இருக்கிறதுக்காண்டி நான் நாப்தலின் பால் போட்டு வச்சுக்கிறேன் இந்த இதுக்கு பூச்சி எதுவுமே வராது அங்கங்கே ஒவ்வொரு செல்ஃப்லேயும் ஒன்று ஒன்று போட்டு விட்டாலே போதும் நீட்டாயிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன புக்கெல்லாம் படுக்கிற மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டா அது சரியாமல் இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடமும் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல பெரிய புக்கில் இருந்து சின்ன புக் சைஸ் வரைக்கும் அப்படி வருஷப்படுத்தி நம்ம அடுக்கிக்கிட்டால் புக்ஸ் எல்லாம் சரியாமல் ஒன்று போல் நீட்டாக இருந்துக்கூடும் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சும் நம்ம புக் புக்ஷெல்ஃபுக்களை போட்டுக்கலாம் நாப்க்ளின் பால் சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம வீட்டிலேயே உள்ள வேப்பலை இருக்கும் அது கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கணும் பச்சை வேப்பலையே நம்ம உள்ளே போட்டுறக்கூடாது அந்த வேப்பலையை பறித்து புக் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது முன்னாடி ஒரு வாரத்தை முன்னோக்கிட்டே கொஞ்சம் காய வச்சுக்கலாம் மஞ்சள் துண்டும் புக் ஷெல்ஃபுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு பூச்சிகள் வராது நான் மஞ்சள் துண்டு போட்டால் ஏதாவது புக்ஸில் போய் அந்த மஞ்சள் கரைப்பட்டு புக்ஸ் நாஸ்தி ஆயிருமோ அப்படிங்கிறதுனால நான் நாப்சிலின் பால் போட்டுக்கிட்டேன் பொங்கல் கிளீனிங் ஒர்க்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா இருக்கிறேன் போன வீடியோவில் ட்ரெஸ் கபோர்டு க்ளீனிங் பற்றி போட்டிருந்தேன் அதையும் போய் பாருங்கள் இன்றைக்கி புக் ஷெல்ஃபை நீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இந்த மாதிரி புக் ஷெல்ஃபை நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணால் நமக்கு புக்ஸ் எடுத்து பழங்கும் போதும் நமக்கு வச்சு மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு முக்கியமான நோட்ஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது தனியாகவும் செல்ஃபில் அடிக்கி வச்சுக்கிறேன் புத்தகங்களை நம்ம ரீட் பண்ணுற வாய்ப்பு இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டே இருக்குது எனி டைம் செல்ஃபோன்லேயே இருக்கிறோம் புத்தகலை மாதிரி நம்ம அமைக்கும் போது நல்லா ஹாலில் அமைச்சு வச்சுக்கிட்டா டிவி பார்க்குற நேரத்தில் அந்த புக் ஷெல்ஃபும் நம்ம கண்ணில் படும் ஏதாவது நமக்கு விருப்பப்பட்ட புக்கை நம்ம படிக்கும் போது நம்ம நாலேஜும் வளரும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்